ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குருளி கிச்சன். இன்னைக்கு குருளி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மூங் தால் பாயசம் அண்ட் மைசூர் போண்டா, இது ரெண்டும் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், மூங் தால் பாயசத்துக்கு ஃபஸ்ட்டு இந்த மூங் தால் இருக்கு இல்லையா, பைத்தம்பருப்பை நல்லா வறுத்துக்கணுங்க. வறுத்துட்டு கலர் மாறக்கூடாது, ஆனால் வறுத்துக்கணுங்க. கொஞ்சம் நல்லா வறுபடுற மாதிரி வறுத்துக்கணும், ஆனால் கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்துக்கணும். வறுத்துட்டு அப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேக வைக்கணுங்க. அதான் இப்போ நான் செஞ்சிகிட்ருக்கேன், நல்லா வறுத்துட்ருக்கேன். பாருங்கள், இது வந்து தீயாமல் கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்துக்கணும். ஆனால் அப்போ வந்து நல்லா வாசனையாக இருக்கும், பாயசம் வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, மூங் தால் பாயசம். பாருங்கள், வறுத்தாச்சு. இதை வறுத்துட்டு தனியாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இதை பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சு, தண்ணி கொதித்த உடனே இந்த கழுவுன மூங் தால் அதில் போட்டு நல்லா வேக வச்சிடணுங்க. நல்லா பச மாதிரி வந்துடணும், அந்த மாதிரி வேக வச்சிடணும். அப்படி கொஞ்சம் இருந்தால் கூட கடைஞ்சிக்கலாம், நீங்கள் கடைஞ்சிட்டு நல்லா குழைய வேகணும் அது. பாருங்கள், இப்போ அதை தண்ணி போட்டுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டுட்டோம். இப்போ இதை நல்லா வேகணுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் டைரெக்டாகவும் சேர்த்துக்கலாம், பாகு வச்சு வேணாலும் சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் ஏதாவது மண் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாகு வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா குழையே வந்துருச்சு. நம்ம டைரெக்டாக கூட நல்ல வெள்ளமாக இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பண்ணி அந்த வெள்ளத்தை இப்போ நான் பொடி பண்ணி போட்டுட்டேங்க. நல்லா ஒரு கப்பு மூங் தால்னா ஒன் கப்பு வெள்ளம் போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள், வெள்ளம் போட்டாச்சு. வெள்ளம் போட்டு நல்லா அது கரையிறதுக்காக கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டுன்னு கொதிக்க வச்சிடலாங்க நம்ம. பாருங்கள், இதுக்கு வந்து என்ன தேவைன்னா, கொஞ்சம் தேங்காய், உங்களுக்கு எவ்வளோ நிறைய தேங்காய் வேணும்னா ஒரு அரை மூடி திருவிக்கலாம். இல்லை கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுக்கணும். இறக்கும்போது தேங்காய் போட்டு இறக்குனா அது நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. உங்களுக்கு நல்லா இது கடைஞ்சிட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதில் தேங்காய் பூ போடுறதுனால பால் ஊற்றலை. நீங்கள் தேங்காய் பூ போடாமல் பால் வேணாலும் ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், இது வந்து மைசூர் போண்டாக்கு. நம்ம சாதாரணமாக தேங்காய் பல்லு பல்லாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதில் எடுத்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஆர்டினரியாக நம்ம அரைக்கிறோம் இல்லையா உளுந்து மாவு, அந்த உளுந்து மாவை நம்ம எடுத்துக்கணும். இட்லி வடை மாவு தான், நம்ம வடை மாவு சாதாரண வடைக்கு அரைக்கிற அந்த உளுந்து மாவு எடுத்து அதில் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கேங்க. தேங்காய் பல்லு பல்லாக போட்டிருக்கேன். இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம், அவ்வளோதான். இதை வந்து நம்ம போண்டா ரவுண்ட் ரவுண்டாக போட்டு எடுக்கணும். நான் முன்னாடி நான் உங்களுக்கு மங்களூர் போண்டா போட்டிருக்கேன், அது வந்து மைதா மாவில் செய்கிறது. ஆனால் இந்த மைசூர் போண்டா வந்து நம்ம ஆர்டினரி வடை தான். நம்ம ஆர்டினரி வடைக்கெலாம் என்ன செய்வோம், வெங்காயம் போடுவோம், பச்சை மிளகா இஞ்சி அதெல்லாம் போட்டு அரைப்போம். இதில் கூட பச்சை மிளகா இஞ்சி போட்டுக்கலாம், பச்சை மிளகா வேண்டாம், இந்த மிளகு போட்டுக்கலாம். அதுக்கு பதிலாக மிளகு தேங்காய் பல்லு பல்லா திருவிட்டு அதை போடும், அதை செஞ்சுக்கிறது தான் மைசூர் போண்டா. இதில் பாருங்கள், ஏலக்காய் பொடி போடுறேன். இந்த மூங் தால் பாயசத்துக்கு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு கலக்கிக்கிறேன். அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு, ஏலக்காய் பொடியும் போட்டாச்சு. பாருங்கள், தேங்காய் துருவி வச்சுருந்தேன், அந்த தேங்காவை போட்டுறேன். கொஞ்சமாக கூட நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம், இல்லை தேங்காய் பால் எடுத்து கூட நம்ம ஊற்றிக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும், அது உங்கள் ஆப்ஷன் தான். இது மாதிரி துருவி போட்டோம்னா நம்ம குடிக்கும்போது கொஞ்சம் வாயில் தேங்காய் பூ வரும், அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா பால் கூட எடுத்து பால் ஊற்றிக்கலாம், தேங்காய் பால், அதுவும் டேஸ்டியாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, முந்திரி திராட்சையை நல்லா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நெய்யில் நல்லா வறுத்து இதில் போட்டுற வேண்டியதாங்க. நல்லா சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியான மூங் தால் பாயாசம் ரெடி ஆகிடும். பாருங்கள், நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி திராட்சை இது ரெண்டையும் வறுத்து போட்டுக்க வேண்டியதான். ஈஸியாக செஞ்சிடலாம். சும்மா ஈவினிங் டயத்தில் உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா கூட கொஞ்சோண்டாக பருப்பு வேகப்பட்டு கூட இது மாதிரி பாயசம் செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள், இதை வறுத்து அதில் போட்டுருவோம், அவ்வளோதான். அந்த நெய் மணத்தோட மூங் தால் பாயசம் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இது காமனாக எல்லாருமே சாப்பிடலாம். இது உடம்புக்கும் நல்லது தான், இது மூங் தால் பாயசம். அவ்வளோதான், ரெடிங்க. எம்மி மூங் தால் பாயசம் ரெடி ஆகிடுத்து. இதுக்கப்புறம் நம்ம மைசூர் போண்டா உங்களுக்கு காமிச்சேன், அந்த வடை மாவுலேயே தேங்காய் மிளகு கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதை நீங்கள் பால்ஸ் பால்ஸாக போட்டு எடுத்துடணும். இதுக்கு தேங்காய் சட்னியை தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். இந்த மைசூர் போண்டா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த மைசூர் போண்டாவும் மூங் தால் பாயசமும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஒரு ஸ்நாக் மாதிரி ஸ்வீட் அண்ட் காரம் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்டு சப்ஸ்கிரைப். அப்படி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் பட்டனும்
மறக்காம ஒன் டைம் அழுத்தினீங்கன்னா போதும். அழுத்தி வச்சுட்டிங்கன்னா ஓகே, அந்த ஆலும் ப்ரெஸ் பண்ணி ஒரே ஒரு டைம் தான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்கலாம். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Your